கடைசியான இன் என்கிற எழுத்தில் திருக்குறளை நிறைவு செய்திருப்பார் வள்ளுவர். தமிழறிஞர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் இருந்து அப்படியே வருது, ஆழ்வார்கள் பாசுரத்தில் வருது, அதுக்கப்புறம் வந்து மூவர்களில் இருந்து வருகிறது. இப்படி தமிழ் ஒவ்வொரு கைகளுக்கும் வந்து வந்து மிக அழகான வடிவமாகி பாரதிக்கு வந்து நிற்கிறது. தமிழ் பாரதிக்கு வந்தவர்கள் தான் தமிழில் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும். பாரதியிலிருந்து வேற வீச்சாக தமிழ் நிமிர்கிறது, வேறு பேச்சாக தமிழ் ஒளிர்கிறது. பாரதியிலிருந்து வீறு கொண்ட தமிழாக தமிழ் உடைமாறுகிறது, நடைமாறுகிறது. பாரதி தன்னையும் தமிழையும், அதாவது பாரதி வாழ்க்கையில அவன் வந்து தன்னையும் தமிழையும் வேற வேறையாகவே பார்த்து கொண்டதே கிடையாது. இரண்டையும் ஒன்றாக மாத்திரம் ஒன்றாகத்தான் எழுதான். அதனால எழுதான் தன்னை பற்றியும் தமிழை பற்றியும் ஒரே கவிதையாக பாரதி எழுதிய ஒரு அற்புதமான பாட்டு. அந்த சொல் வீச்சுக்களுடைய நடை மாறும், சங்க இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். அதிலிருந்து பாரதியுடைய தமிழ் எவ்வளவு தூரம் தமிழை உயர்த்தி பிடித்தது. அத்தனை உலக கசல் கவிதைகளுக்கும் சவால் விட்ட முதல் கவிஞன் மகாகவி பாரதி. பாரதி எழுதுவான், வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரிகின்ற விலங்கெல்லாம் நான், காணிழல் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் கடலும் புனலவே நான், விண்ணில் திரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் திரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கின்ற புழுவெல்லாம் நான், பாரியில் உள்ள உயிரெல்லாம் நான், கம்பனி சித்த கவியலாம் நான், காருகள் தீட்டும் உருவலாம் நான், இம்பர் இயக்கும் மாடக்கூடம் எழில்மிகு கோபுரம் யாவுமே நான், மந்திரங்கோடி இயக்குவோம் நான், இயங்குவோரின் இயல்பலாம் நான், தந்திரங்கோடி சாற்றுவோம் நான், சாத்திர வேதங்கள் சமைத்தோடும் நான், அண்டங்கள் யாவையும் ஆக்கினோம் நான், அவைவழையாவும் சுழற்றுவோம் நான், கண்டனல் சக்தி கணவலாம் நான், காரணமாக கதித்தோடும் நான், நானும் பொய் நடத்துவோம் நான், ஞான சுடர் வானில் செல்லுவோம் நான், ஆன பொருள்கள் நைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதற் சோதி நான் 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 என்று முடிப்பான். அந்த அற்புத தமிழ் வீறு கொண்ட தமிழ் அதற்கடுத்தபடி அப்படியே பாரதிதாசனுக்குள் நகர்கிறது. அவன் புரட்சி கவிஞனாய் தமிழை நெருப்புத் தமிழாக எழுத ஆரம்பித்தான். செம்புட் பரவிய சிறகின் கை விரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் அடக்கி நமக்குள் உரிமை தமக்கென்பார்கள் வடிவடி வந்த உன் மரத்தனம் இங்கே மொழிப்பற்று இங்கே விழிப்புற்றெழுது இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை நாம் பூணாம் என்றும் வையம் மாண்ட வண்டமிழ் வரவே கையிருப்பை காட்ட எழுந்திரு என்று புரட்சி கவிஞர் ஒரு பக்கம். புரட்சி தமிழாக தமிழை நெய்து கொண்டே வந்த சமயத்தில்தான் தமிழினுடைய அற்புதமான ஒரு பரிமாற்றம் நம்முடைய ஜனரஞ்சக தமிழாக மாறியது. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பொற்கரங்களுக்கு தமிழ் வந்து அமர்கிறார். அந்த தமிழ் காந்த தமிழாக மாறி இன்று இந்த மேடையில் எழுதி கொண்டிருக்கிற அத்தனை எழுத்தாளர்களுடைய ஏதாவது ஒரு இடத்தில் கலைஞரவர்களுடைய பாதிப்பு இல்லாமல் ஒரு கவிஞர் பேனா பிடிக்கவே முடியாது. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு அரசியல் சம்பந்தமே கிடையாது. ஒரு தமிழ் வள்ளுவனை பாராட்ட முடிந்த ஒரு தமிழ் கவிஞனால கலைஞரையும் பாராட்ட முடியும், பாராட்டப்பட வேண்டும். அந்த தமிழ் என்பது வேறு பராசக்தியில் நிமிர்ந்த தமிழ் தான் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தை இன்னும் தூக்கி நிமிர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வசனங்கள் தான், அந்த கோர்ட்டில் பேசிய வசனங்கள் தான் அந்த சிம்மக்குரலும் குரலிலிருந்து வெளியே வரும்போது கோயிலே குழப்பம் விளைவித்து கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிதர்சனம், இன்றும் நடைபெற்றுக் கொண்ட தரிசனத்தை அன்னைக்கே அந்த வசனங்களாக அற்புதமாக படித்தார்கள். தென்றலை தீண்டியதில்லை நான் தீயை தாண்டி இருக்கிறேன், பாட்டுளிக்கும் குயில்களில் என் பாதையில் படமெடுத்தாலும் பாம்புகள் இணைந்திருக்கின்ற என் பயணத்தில் என்று எதுகை மோனையும் சந்தமும் கோர்த்து கொண்டு அற்புத தமிழாக நெசவு செய்து நம்முடைய தமிழ் மக்களுடைய உணர்ச்சிகளையும் பகுத்தறையும் தூண்டி விளைவித்தது. அது ரொம்ப அற்புதமான ரொம்ப பிடித்தமான ஒரு கலைஞருடைய ஒரு புறநானூற்று பாட்டு. அவருடைய தமிழ் என்னன்னா சங்க இலக்கியத்தை மிக அழகாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அது ரொம்ப அற்புதமான ஒரு புறநானூற்று பாடல். ஒரு வீரத்தாய் ஒரு கிழவி தன்னுடைய மகன் போருக்கு அனுப்புறா, அந்த மகன் இறந்து போயிட்டான், அந்த தகவல் அவளுக்கு வருகிறது. அதற்கு அந்த வீரத்தாய் என்ன பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையாக படித்திருப்பார். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைந்திருக்கும், மையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும், புலியின் குகையிலே அழகில்லை புதுமையல்ல, கிளியும் மெய்சிலிருக்கும் கீழிறங்கும் தன்மையும் தரைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை, ஆங்கே இல்லத்து வாயிலே வெள்ளத்தை சிறிது கலந்து கிண்ணத்து சோற்றோடு வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாயுதனை திறந்து பிடியம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி உறுத்தி ஓடி வந்தான் ஒருவியர் ஒரு செய்தி பாட்டுகின்றான், ஆடி வந்த சிறுமியோடு பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி, முதலில் மூச்சுக்கு மூச்சு ஒரு இடைவேளை ஏற்படுத்தும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் உன கிடைத்து முடிச்சு வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய் கிழவி அக்கணன், காயம் தாயம் ஆடுகையில் காயம் ஏற்படுவதுண்டு களம் அதுதான் காயம் புதிகிலா மாறுகிறா கழக என்றார். தாயம் ஆடுகையில் காய்களை இழப்பதுண்டு களமும் அதுதான் காயம் முதுகிலா மாறுகிறா கழக என்றாள்.
காயம் முதுகிறான் கிழவி துடித்தனர் இதயம் வெடித்தனர் முடவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கின வேகம் சென்றங்கு செருமுனையில் சரிந்து கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிச்சு ரத்த வெள்ளம் பிணக்குவியலை பெருமூச்சு வாங்க நடந்தாள் மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் அந்த மகிழ்ச்சி இல்லையாம் அவன் இறந்து கிடந்தானாம் ஈட்டிக்கு மார்பு காட்டி அவன் இறந்து கிடந்தானாம் ஈட்டிக்கு மார்பு காட்டி அடடா கருத்தெரிய பொய் சொன்ன கயவன் எங்கே வாள் இங்கே அவன் நாக்கெங்கே என்று முடிப்பார் அந்த அற்புதமான ஒரு கவிதையை தொகுத்தார் அந்த தமிழை கேட்டு கேட்டு வளர்ந்த பல தமிழ் கவிஞர்கள் அதற்கு பிறகு பலாயிரம் கவிஞர்கள் தோன்றி 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 கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களிலிருந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களிலிருந்து கவிவேந்தர் மேத்தா அவர்களிலிருந்து இப்போது வந்து பிச்சைக்காடு இளங்கோ என்று தொடர்ந்து அந்த கவிதை சாலை மிக அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது நான் அதில் ரொம்ப ரசித்து படித்த ஒரு வரி அவருடைய கவிதை புத்தகத்தில் அவர் சென்னையிலே என்கிட்ட அந்த ஐந்து புத்தகத்திலையும் கொண்டு வந்து சேர்க்க வச்சார் பாபுராஜ் சார் அதில் ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை எடுத்தோட அந்த கவிதை தான் நான் படித்தேன் தீக்குச்சி போன்றவன் கவிஞன் தீயணைக்கும் கருவி போன்றவன் கவிஞன் அவனுக்கு அணைக்கவும் தெரியும் எரிக்கவும் தெரியும் என்ற ஒரு கவிதையை அந்த கவிஞனுக்கே உண்டான ஒரு லட்சணத்தோடு எழுதியிருப்பார் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை போதாத காலம் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கவிதை இது நடிகர்களின் காலம் நல்ல காலமா பொல்லாத காலமா எதுவும் சொல்ல முடியாத காலம் விழித்திருந்து விழி மூடும் வரை நடப்பது என்னவோ நடிப்பு தான் நடிகர்களுக்காக வாழ்கிறோம் அல்லது நடிகர்களாக வாழ்கிறோம் கவிஞன் சொல் பொய்ப்பதில்லை ஷேக்ஸ்பியர் சொன்னதும் பொய்க்கவில்லை நடித்து மகிழலாம் மகிழ்ச்சிக்காக நடிக்கலாம் ஆதாயம் கருதி அரிதாரமின்றி நடித்தால் வாழ்க்கையின் ஆதாரம் சேதாரம் அழகானவர் எல்லா இடங்களிலுமா பெருமூச்சு விடுவது என்று இறுதியாக கவிதை முடிப்பார் பொன்னுடன் செம்பு சேர்வது போல் சேர்ந்தால் நகை போல் ஒளிரும் வாழ்க்கை இல்லையே நகைப்புக்குரியதாகும் வாழ்க்கை இந்த அற்புதமான அவருக்கு உரிய அவரை பற்றி நிறைய பேசும்போது சொன்னாங்க அவருடைய எம்பி சார் கூட சொன்னார் அவருடைய காதல் கவிதைகள் எல்லாம் பற்றி அது எழுதக்கூடிய வயதுதான் அவர் எழுதட்டும் காதல் கவிதை எழுதுவதுக்கு என்று தனி வயதே கிடையாது அது நிறைய 60s எழுது வாலியா எழுதாத காதல் பாட்டுக்களா 80s அவர் காதல் பாடலாம் எழுதவில்லையா என்று அது அதற்கு ஒரு வயதே கிடையாது காதலும் இயற்கையும் ஒரு கவிஞனுக்குள்ள வந்து இப்போ பேசும்போது தொகுப்புரையாளர்களோட இல்லை எம்பி சார் தான் சொன்னார் நினைக்கிறேன் இல்லை ஆண்டியப்பன் அவர்கள் சொன்னார் வந்து அவருடைய இதில் ஒரு காதல் இருக்கிறது அது வந்து நிறைவேறாத காதல் கூட இந்த நிறைவேறாத காதல் கண்ணதாசனுக்கு கூட நிறைவேறாத காதல் இருந்தது அப்படின்னு சொன்னார் நான் பக்கத்தில் இளங்கவர்கிட்ட சொன்னேன் நிறைய பேர் நிறைவேறாத காதல் இருக்கீங்க அதான் நீங்கள் எழுதிருக்கீங்க ஆனால் அப்படி ஒரு அழகான ஒரு காதல் கவிதைகளோட ரொம்ப இந்த புத்தகம் இந்த புத்தகம் மாத்திரமல்ல நான் பொதுவாக இந்த புத்தக மேடை விழாக்களுக்கு போகும்போது பெரும்பாலும் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளை முன்வைத்து பேசுவதை ஓரளவு குறைச்சிக்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் அதிலேயே அவர்கள் திருப்திப்பட்டு விடுகிறார்கள் புத்தகத்தில் நீங்கள் வாங்கி என்றிருக்கிறது தான் கேட்டு விட்டோம் அப்படிங்கிறத அதில் இன்னும் இருக்கிறது இன்னும் நிறைய நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத அவர்களுக்கு தெரிவிக்க மாத்திரம் ஒரு சில விஷயங்களை சொன்னால் போதும் அதை அவர்கள் வாங்கி படித்து அந்த கவிஞனையும் அதை எழுதிய தமிழையும் வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் மீண்டும் மீண்டும் நான் வந்து தமிழுக்கு வருவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு இந்த மொழி நாமெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு இந்த மொழியை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் 3000 மூத்த மொழி இன்று 3000 கழித்து 8 கோடி தமிழர்களால் உயிரோடு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு மொழி என்றால் அது நம்முடைய உரை மொழி தாய்மொழி தமிழ் மொழி மட்டும்தான் இருக்க முடியும் இந்த மொழியை கற்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் மகாத்மா காந்தி இதே தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு வந்து வக்கீல் தொழில் பார்த்து கொண்டிருந்த போது முதல் முறையாக அவர்கிட்ட ஒரு கேஸை கொண்டு போய் கொடுக்குறாரு எங்களுக்காக வாதாடி கொடுங்க அப்படின்னு அதை கேட்டவர் ஒரு தமிழர் பாலசுந்தரம் அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவர் தான் கொண்டு போய் காந்தி சும்மா வேலையெல்லாம் ஒரு ஒரு வேலை கொடுக்குறாரு அதை வாங்கி அந்த வேலையை அவர் முடிச்சு கொடுக்குறாரு முடித்து கொடுத்த பிறகு அவருக்கு வந்து அவர் ரொம்ப நன்றிலாம் சொல்லிட்டு நம்ம ஊருக்கு அனுப்பிச்சு அந்த பற்றி சொல்கிறாங்கன்னா எங்களுக்குலாம் பெரிய விடிவுகாரம் பிறந்துருச்சு மகாராஜா இங்கே வந்து மோகன்லால் கரம்சந்த் அப்படின்னு ஒரு வக்கீல் இருக்கார் அவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஊரில் இருந்து அவங்க அப்பா அம்மாலாம் ஒரு நன்றி கடிதம் அந்த வக்கீலுக்கு அனுப்பணும்பா சொல்லி அந்த ஊருக்காரங்க அனுப்பிச்சிருக்காங்க இதை கொண்டு போய் அந்த பாலசுந்தரங்கிறது மகாத்மா காந்தியடிகள் இருக்கிறார் அப்போ ஒரு மகாத்மா காந்தியடிகளாக இல்லை மோகன்லால் கரம்சந்த் என்கிற ஒரு வக்கீலாக இருக்கார் ஆக அந்த கடிதத்தில் இதுபோல் எங்களுடைய இனத்தின் மக்களுக்காக நீங்கள் வாதாடி இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தீர்கள் 16 மணி நேரம் வேலை செய்யணுங்கிறதுலிருந்து 12 நேரமாக குறைக்கிறது அரசாங்கம் அந்த தீர்ப்பு தான் பெற்றுக் கொடுக்கிறார் அதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எங்களுக்கு சாமி போன்றவர் என்று குடிக்கிறார்
அது என்ன சாமி என்று கேட்கிறார் காந்தி. சாமி என்று நாங்கள் ஒரு ஊரில் எங்களுக்கு நல்லது செய்யவில்லை சொல்லுவோம், வாங்க சாமி உட்காருங்க சாமி அப்படின்னு நாங்கள் பேசுவோம். சாமி என்றால் கடவுள், காட், ஆமாம் கடவுள் என்ற அர்த்தம். ஏன் என்னை பார்த்து காட் அப்படிங்கிறீங்க, ஏன் என்னை பார்த்து கடவுள்ங்கிறீங்க, இல்லை எங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க. நல்லது செய்த ஒரே காரணத்திற்காக ஒருவனை கடவுள் என்று அழைக்கிற ஒரு இனமா, அவர்கள் பேசுகிற ஒரு மொழி அது தமிழ், அதை நான் படிக்க வேண்டும், எனக்கு கற்றுக்கொடு என்று உட்கார்ந்து கற்றுக்கொடுத்தார். தமிழில் மோகன்லால் கரம்சந்த் காந்தி என்று அவர் கையெழுத்து போட்ட, தமிழில் அவர்கள் படித்து கையெழுத்து போட்ட அந்த கையெழுத்து படிவம் இப்போதும் சபர்மதி ஆசிரமத்தில் அனைவருடைய கண்காட்சிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழால் அலங்கரிக்கப்பட்டவர் மகாத்மா காந்தியடிகள் கூட. பாரதி காந்தியடிகள் பார்ப்பதற்கு இங்க பாரதி படத்தில் கூட அற்புதமான காட்சி அவர் பார்ப்பதற்கு வருகிறான். பாரதி போதும் மிடுக்கான கவிஞர் இல்லையா, அவனுக்கு மகாத்மா ஒண்ணுதான், மனிதாத்மா எல்லா ஆத்மா ஒரே ஆத்மா தான், அப்படி ஒரு திமுறான கவிஞர். முண்டாசி தாண்டியின் தலைக்கணத்தோடு தெரிந்த ஒரே கவிஞன் அவன் தான். இப்பதான் எந்த கவிஞரும் அப்படி வாழவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வீடு நடை போட்ட ஒரு கவிஞர். அவர் போய் மகாத்மா கேட்கிறார், எங்கள் திருவள்ளிக்கணி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், உங்களால் வர முடியுமா? காந்தி அதிர்ச்சி, யார் இவர், யார் இவர், எங்கள் நாட்டின் தமிழ்நாட்டின் சொத்து பாரதி, உங்கள் சொத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்க்க தரிசி போல மகாத்மா சொன்னார். இன்று வரைக்கும் பார்த்துக் கொள்ளவில்லை பாரதி. ஷேக்ஸ்பியருடைய கல்லறை லண்டனில் தினசரி மலர் அலங்காரம் செய்யப்பட்டு அங்கே நினைவேந்தல் ஏற்றப்பட்டு மதிக்கப்படுகிறது. பாரதியின் கல்லறை எங்கே இருக்கிறது என்பது கூட 8 கோடி தமிழர்கள் எவருக்கே தெரியாத நிலையில் தான் பாரதியுடைய வாழ்க்கை. அதனால்தான் மகாத்மா அன்னைக்கே சொன்னான், பாரதி தமிழ்நாட்டினுடைய சொத்து, அவரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதற்கு பிறகு பாரதியார் அவரை பேசுற, சரி நாங்கள் நடத்துகிற கூட்டத்திற்கு நீங்கள் வராவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் நடத்துகிற கூட்டத்திற்கு நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் மகாகவி மகாத்மா நடத்துகிற கூட்டத்திற்கு இவர் போறார். போகிறார், மகாத்மா அவர்கள் கடற்கரையில் மெரினாவில் உட்கார்ந்து கொண்டு 3 மணி நேரம் பேசுகிறார் சுதந்திரத்தை பற்றி. பாரதிக்கு மகா கோபம், மிகப்பெரிய ஒரு கடுப்பு. நேராக வீட்டுக்கு வருகிறார், எழுதுகோள் எடுக்கிறார், உடனடியாக ஒரு ஆங்கிலம், பாரதியாருக்கு 16 மொழிகள் தெரியும், ஆங்கிலத்தில் ஒரு மனமளமிட்டு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். எழுதி என்ன சாராம்சம் என்னென்னா, இதுபோல் எங்களுடைய மண்ணுக்கு வந்து ஒரு உரையாற்று 3 மணி நேரம் எங்களுடைய நேரத்தை வீணடித்து விட்டீர்கள். ஒன்றா ஒரு பிராந்திய மொழி பேசுகிற இடத்துக்கு வரும்போது ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்துக் கொண்டு நீங்கள் பேச வேண்டும், இல்லை என்றால் தெரிந்தோ தெரியாமலோ 2 சாராருக்கும் தெரிந்த ஓரளவு தெரிந்த மொழி ஆங்கிலம், அந்த ஆங்கிலத்திலாவது நீங்கள் பேசியிருக்க வேண்டும். இரண்டுமே இல்லாமல் ஹிந்தியில் நீங்கள் 3 மணி நேரம் பேசி எங்கள் நேரத்தை மீனெடுத்து உங்கள் நேரத்தை மீனெடுத்து விட்டீர்கள், பேசி ஒன்றுமே எங்களுக்கு விளக்கவில்லை அப்படின்னு திடமாக ஒரு கடிதத்தை எழுதி மகாத்மா அனுப்பிச்சிடுவோம். இது மற்ற தலைவர்களுக்கெல்லாம் போயிருந்தால் குப்பத்தொட்டி போயிருக்கோம், ஆனால் மகாத்மாவாக இருந்த ஒரே காரணத்தால் அந்த கடிதத்தை எடுத்து படித்து அதற்கு பதில் எழுதுகிறார், மன்னிக்கவும் மிஸ்டர் பாரதி, இனிமேல் நான் எந்த பிராந்திய மாநிலத்திற்கு சென்றாலும் மொழிபெயர்ப்பாளரை வைத்துக் கொண்டு பேசுகிறேன் அல்லது ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று பெருந்தன்மையோடு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டது கொண்டதோடு, இன்னொன்று, இப்படி என்னை வசைபாடி நீங்கள் எழுதிய கடிதத்தை ஏன் உங்கள் தாய்மொழியான தமிழில் எழுதாமல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் என்று பாரதிக்கு ஒரு பொட்டு வைத்து மகாத்மா அனுப்பினார். அந்த கடிதமும் இன்று ஆசிரமத்தில் இருக்கிற கண்காட்சி. படித்து விட்ட பாரதி சும்மா இருப்பானா, மீண்டு எடுத்து முண்டாசு எடுத்து கட்டிட்டு கனமாக வச்சிருந்த குருவிக்கு வச்சிருந்த இதயத்து குழி போட்டு கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டான். எழுதினார், ரொம்ப நன்றி, நீங்கள் வருத்தம் தெரிவித்ததற்கு, மன்னிப்பு கேட்டுக்கொண்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இருப்பினும் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள், ஏன் உன்னுடைய கண்டனத்தை, உன்னுடைய வசைபாடிய குரலை உன்னுடைய மொழியான தமிழ் பாடா சொல்லாமல் ஆங்கிலத்தில் சொன்னாய் என்று. திட்டுவதை போன்ற மட்டமான காரியத்திற்கு என் மொழியை நான் உபயோகப்படுத்த என்று முடித்தான் பாரதி. அந்த பாரதிக்குள் உள்ள திணவோடும் பாரதிக்குள் உள்ள திமிரோடும் ஒரு கவிஞன் இயங்கினால் அந்த மொழி வாழ்வாங்கு வாழும் என்பதற்கு நம்முடைய விழாவின் நிரூபணமாக இல்லையா? அதை தாண்டி இந்த இடத்திலே ஒரு சோகமான வெளிச்சத்தை நான் இங்கே போட்டு காட்டவே வேண்டும். அதே பாரதி தன்னுடைய 37வது வயதில் எப்படி இயேசு கிறிஸ்து 37வது வயதில் சிலுவையில் அறையப்பட்டாரோ, அதே போலவே 37வது வயதில் மகாகவி பாரதியார் அதை போலவே ஒரு ரகசியமான ஒரு என்ன சொல்வது கவனிப்பற்ற ஒரு சிலுவையில் அவர் அறையப்பட்டார் என்பதுதான் உண்மை. அங்கே அவர் இறுதியாக அவருடைய வைத்திய செலவிற்கு, அவருடைய மருத்துவ செலவிற்கு அவருக்கு தொகை இல்லாமல் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் எழுதிய ஒட்டுமொத்த கவிதைகளையும் ஒரு கோப்பாக கட்டி எடுத்து கொண்டு போய் ஒரு சேட்டுக்கடையில் அடகு வைத்து 300 ரூபாய் மருத்துவ செலவிற்கு பெற்று கொண்டு போனார் பாரதியார். வெறும் 300 ரூபாய்க்கு தான் எழுதிய ஒட்டுமொத்த கவிதைகளை கொண்டு போய் அடகு வைத்தார். அதற்கு பிறகு பல ஆண்டு காலம் அந்த கவிதைகள் எங்கே இருந்ததென்றே தெரியவில்லை யாருக்குமே. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ் திரையுலகத்தை சார்ந்த ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள்
அதை அறிந்து அதை 3000 ரூபாய்க்கு வட்டியோடு மீட்டு இன்று பாரதி புத்தகமாக நம்முடைய தமிழர்களுக்கு கொடுக்கிறார். பாரதியின் தனித்துவம் அவனுடைய தமிழோடு இருக்கட்டும், ஆனால் பாரதியின் வாழ்க்கை பாரதி பின்பற்றும் எந்த எழுத்தாளனுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையோடும் அன்போடும் அறிவுறுத்தி கொள்கிறேன். இனிமேல் கொண்டு நம்முடைய தமிழ் தலைமுறையில பாரதியினுடைய கவிதைகள் இருக்கட்டும், பாரதியினுடைய வாழ்க்கை எந்த கவிஞருக்கும் வேண்டாம். அதனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் நான் அறிய உங்களிடம் மீண்டும் ஒரு கோரிக்கையாக ஒரு அறிவிப்பாக வைத்துக் கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த விழா சபை கலையும் போது அத்தனை புத்தகங்களும் வெற்று தீர்ந்திருக்க வேண்டும். பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் வெறுங்கையோடு வந்தால் அவர் போகும்போது எப்படி நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை என்னுடைய அன்பான கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இத்தனை நேரம் என்னுடைய பேச்சினை உரையினை கேட்டமைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த விழாவுக்கு என்னை வரவழைத்த என்னுடைய குடும்பத்தாரோடு எங்களை அனைவரையும் வரவழைத்த நாகை தங்கராசன் என்ற ஒரு அற்புதமான மாமனிதருக்கு, தமிழ் தொண்டு செய்கிற என்ற பாரதிதாசன் அவர்கள் சொன்னார், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று. தன் காலம் கடந்தும் தன் புகழ் பேசப்பட வேண்டுமெனில் தமிழ் தொண்டு ஒன்றே வழி என்பதை உணர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற என்னுடைய அற்புத நண்பர் மாமனிதர் திரு கோபுராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.